பிளானட் அங்கே வச்சுருக்க எல்லாருமே காமனாக ஸ்பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இதுதாங்க. இன்க்ளூடிங் நாங்களும் இந்த ப்ராப்ளத்தெலாம் ஸ்பேஸ் பண்ணியிருக்கோம். என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்குறீங்களா, அதுதாங்க இந்த CO2 டிஃபியூசர் தான். இந்த CO2 டிஃபியூசர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உட்காரவே உட்காராதுங்க டேங்கில். இதுக்காக நாங்களும் சக்ஷன் கிளிப் யூஸ் பண்ணுவோம், மேலே பென் கிளிப் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணாலும் அந்த டியூப் அங்கே நீட்டிக்கிட்டு அந்த சக்ஷன் கிளிப்லாம் அசிங்கமாக டேங்க்குள்ள தெரிஞ்சுட்டு ரொம்ப நீட்டாகவே இருக்காதுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த இரிட்டேட்டிங் மட்டும் இருக்கும் டியூப். இதை பர்ஃபெக்டாக உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் புதுசாக யூஸ் பண்ணிக்கிறது தாங்க இந்த யூ பைப். அதாவது இந்த கிளாஸில் வரக்கூடிய இந்த யூ பைப் தாங்க. இந்த யூ பெண்ட் பைப் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக சிங்கிள் செக்ஷன் கப்லேயே உட்காந்துருதுங்க. இது இப்போ பாருங்கள், நாங்கள் செக் பண்ணி வச்சுக்கோம் டேங்கில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் நீங்களே. இந்த மாதிரி இந்த யூ பெண்ட் பைப் வேணும், இது இல்லாமல் நிறையா CO2 அக்சரைஸ் வேணும் அப்படின்னாலும் வழக்கம் போல் நம்ம க்ளோனிங் அக்கோபேட்ஸ் .com வெப்சைட்லேயே வாங்கிடலாங்க.